பாஜக கோவை மாநகர் மாவட்ட பழையூர் மண்டல் சார்பில் 2 நாள் பயிற்சி முகாம். பாரதிய ஜனதா கட்சி கோவை மாநகர் மாவட்ட பழையூர் மண்டல் சார்பில் 2 நாள் பயிற்சி முகாம் கோவை பாபநாயக்கன் பாளையத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் நடந்தது. நிகழ்ச்சிக்கு பழையூர் மண்டல் தலைவர் செந்தில்குமார் தலைமை வகித்தார். மாநில பிரச்சார அணி தலைவர் மூகாம்பிகை மணி சிறப்புரையாற்றினார். அவர் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் பணிகளை எவ்வாறு மேற்கொள்வது, கட்சி வளர்ச்சி பணிகள் மற்றும் நிர்வாகிகள் வேலை பணிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் குறித்து பேசினார். பயிற்சி முகாமில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் கனகராஜ், ஜெகநாதன், துணைத் தலைவர் பாலசுப்பிரமணியம், செயலாளர் முருகவேல், இளைஞரணி மாவட்ட துணைத் தலைவர் தனபால், 40வது வார்டு பொறுப்பாளர் பிரபுராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அதாவது பாரத நாட்டில் எல்லாரும் சுதந்திரம் கொடுத்துருக்கோம், ஆனால் திராவிட நாட்டுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டாம். அதை வெள்ளக்காரன் தான் ஆகணும். குடிக்கிற கொண்டு வந்து கொடுப்போம், வண்டி கழுவுமா, டயர் கழுவுமா, இதெல்லாம் கொலையை குடிச்சதுக்கப்புறம் என்னைக்காவது சொன்னாங்க வண்டி முன்னாடி எழுந்திருக்கா அப்படின்னு சொல்லுவார். அதுக்கே பல ஆண்டு ஆகும். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. நவீன காலத்தில் நீங்கள் பயிற்சி இருந்தால் மட்டும்தான் செய்கிற தொழில நம்ம எக்ஸ்போர்ட் ஆக முடியும். அதுதான் அந்த பயிற்சிங்கிறது. நம்மளுடைய பயிற்சி வந்து என்ன அரசியல், குறிப்பாக எல்லா மாநிலமே எடுக்கிறக்கூடிய கோரிக்கை வந்து எங்களுக்கு தனி அந்தஸ்து வேணும், தனி அதிகாரம் வேணும். ஆந்திராவில் கேட்கிறாங்க, கர்நாடகாவில் கேட்கிறாங்க, பீகாரில் கேட்கிறாங்க, தனி அதிகாரம் பண்றாங்க. அதுக்கு காரணம் வந்து தமிழ்நாடு தான். முதல்ல முஸ்லீம்லாம் பாகிஸ்தான் கேட்டாங்க, சீக்கியர்கள்லாம் காலிஸ்தான் கேட்டாங்க. வெள்ளக்காரன் இங்கே என்ன பண்ணாங்க,